தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் மின் தடையால் ஆக்சிஜன் செலுத்தப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நோயாளி மரணம் அடைந்திருப்பதாகவும் தற்போதைய அதிர்ச்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருப்பூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மின் தடை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தொடர் மின் தடையால் ஆக்சிஜன் நோயாளிகளுக்கு செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டதை தொடர்ந்து நோயாளி மரணம் அடைந்திருப்பதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா மாதிரியான பேரிடர் தொற்று சூழலில் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரின் உதவி என்பது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. ஆக்சிஜன் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு நோயாளிகள் இந்த சூழலில் அடுத்தடுத்து திருப்பூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார்கள். மின் தடையால் ஆக்சிஜன் சிலிண்டரிலிருந்து ஆக்சிஜன் செலுத்தப்படுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இதனாலேயே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின் தடை காரணமாக ஆக்சிஜன் செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டு இரண்டு உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கிறது திருப்பூர் அரசு மருத்துவமனையில். கொரோனா மாதிரியான பேரிடர் தொற்று சூழலில் ஒரு நோயாளிக்கு ஆக்சிஜன் என்பது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. இந்த சூழலில் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஆக்சிஜன் சிலிண்டர்களின் தேவையும் அதிகரித்திருக்கிறது. கண்டிப்பாக நோயாளிகள் ஆக்சிஜன் உதவியுடன் தான் சிகிச்சை எடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் மின்தடை காரணமாக ஆக்சிஜன் சிலிண்டரிலிருந்து ஆக்சிஜன் உதவி பெறுவதும் தடைபட்டிருக்கிறது. இதன் காரணமாக திருப்பூர் அரசு மருத்துவமனையில் இரண்டு நோயாளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. COVID-19 இந்த பெருந்தொற்று சூழலில் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. ஆக்சிஜன் செலுத்துவதன் அவசியமும் அதிகரித்த வண்ணம் உள்ள சூழலில் மின்தடை காரணமாக தற்போது ஆக்சிஜன் செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டு இரண்டு நோயாளிகள் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக்சிஜன் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு நோயாளிகள் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கிறார்கள். கொரோனா பெருந்தொற்று சூழலில் ஆக்சிஜனின் தேவை ஒரு COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிகளுக்கு மட்டுமின்றி பிற நோயாளிகளுக்கும் அதன் தேவை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இந்த சூழலில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மின்தடையின் காரணமாகவே நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரிலிருந்து ஆக்சிஜன் வாயு செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இரண்டு நோயாளிகள் ஆக்சிஜன் செலுத்தப்படாமல் இறப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இதன் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கையை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரும் உரிய நடவடிக்கை இதற்கு காரணமானவர்கள் மீது எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார். போயிட்டு அக்கா வந்துட்டு இருக்காங்க, வந்து பாக்குறதுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கார் வெளியில போறதுக்குள்ள திடீர்னு வந்து இந்த மாதிரி அம்மா சவுண்டு போட்டாங்க வெளியில. சீக்கிரம் ஒடியப்பா மூச்சு திணறது அப்படின்ட்டு மூச்சு திணறி டப்புன்னு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இழுத்தே இருந்தாருங்க, அப்படியே மூச்சு போயிடுச்சு. சுத்தமாக ஆக்சிஜன் லெவல் இல்லை, பத்தல. அவங்க சித்தர் இங்கிருந்து டாக்டர் மேலே சித்தர் மேலே தப்பு இல்லை, அங்கிருந்து பவர் சப்ளை வந்தாலும் அவங்க எந்த அளவு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணேன், கடைசியில் ஆக்சிஜன் லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அழி முடிச்சிடறாங்க. மேலதிகாரி யார்கிட்டயே சொல்லிக்கலாம், இவங்க தான் ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ஏதாவது கரண்ட் வந்துருந்தாலும் இது வரைக்கும் வர கிடையாது. இட்லி சாப்பிட்டு மாத்திரல இந்த நேரலை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்டு பெறலாம். கதிர்வேல், இறந்த நோயாளிகள்லாம் யார் யார், எதனால மின்தடை ஏற்பட்டது, மின்தடை அவ்வளவு நேரம் நீடித்ததா? ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்து ஆக்சிஜன் செலுத்துவது என்பது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவா இருக்கும் ஒரு மருத்துவமனையில, அங்கேயே மின்தடை ஏற்பட்டது, பதிவு செய்யலாம். கண்டிப்பாக, அதாவது திருப்பூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் தனி வார்டிலும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டப்பட்ட நோயாளிகள் தனி வார்டிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றன. ஏற்கனவே திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை முதலே அதில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. மின்தடையின் காரணமாக
கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் சிகிச்சை பெற்று வந்த பயனாளிகளுக்கு செல்வதற்கான அறைக்கு செல்வதற்கான மின்தடை ஏற்பட்டு அங்கு ஆக்சிஜன் செலுத்துவதில் தடை ஏற்பட்டுள்ளது. சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தடை நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நோயாளிகளின் உறவினர்கள் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தி வந்திருக்கின்றனர். இருப்பினும் அந்த கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்த கான்ட்ராக்டர் தரப்பில் இருந்து மின்தடையை சரி செய்யாத காரணத்தினால் மின்தடை தொடர்ந்து நீடித்து வந்ததாகவும் இதில் ஆக்சிஜன் செலுத்துவதில் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் நோயாளிகளின் உறவினர்கள் தெரிவித்திருந்தனர். தற்போது மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் போது கூட கொரோனா தொற்று பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதற்கு சம்பந்தமான கான்ட்ராக்டர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர்.